ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக குழப்ப நிலையை ஏற்படுத்தியதாகக் கூறி வட்டரக விஜிததேரர் கோட்டை போலீசாரினால் கடந்த முதலாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் ஜாதிக பலசீன அமைப்பின் பொதுச் செயலாளரான விஜிதேரர் தனது உயிருக்கு பொதுபல சேனா அமைப்பினரால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி கோரி கோஷம் எழுப்பிய வட்டரக தேரரை ஜனாதிபதி செயலக பணியாளருக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் கலகம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட காரணங்களினால் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட வட்டரக தேரர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்

எனினும் என்னை கைது செய்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு வந்த ஞானசார தேரர் மற்றும் மாகல் சுதத்த தேரர் ஆகியோர் அங்கு வந்தும் எனக்கு அச்சுறுத்தல் விடுத்து சென்றனர் எனக்கு எந்தளவு அச்சுறுத்தல் காணப்படுகின்றதென இதனூடாக புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த அரசாங்கமே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனது உயிரே எப்போது பழியெடுப்பார்கள் என என்னால் கூற முடியாது எனது வாழ்க்கையை பொதுமக்களிடம் ஒப்படைக்கின்றேன் நான் நல்லிணக்கத்துக்காக செயற்பட்ட ஒருவன் ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஒருவர் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுப்பாராயின் நாட்டின் சட்டம் தொடர்பில் கேள்வி எழுகின்றது